வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நாளைக்கு ஒரு புயல் உருவாக போகுதுங்க. இதை பற்றியும் இந்த எல்னினோ இருக்கில் இதை சார்ந்து பல விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம சென்னையில் ஓயாமல் அடிச்சுட்டு இருந்த மழை இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அப்படியே அமைதியாக இருந்துச்சு. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே நம்மளுக்கு அச்சம் வேண்டாம், மழை குறையும் அப்படின்னு பார்த்தா புதுசாக ஒரு புயல் நாளைக்கு உருவாகுதாங்க. இது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சரிப்பா, இந்த புயல் நம்ம பகுதியில் பேஸாக வச்சுக்கிட்டு தானே கரையை கடக்குதான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது மக்களே, வங்கதேசத்தை பேஸாக வச்சு தான் கரையை கடக்குது. ஸோ இதனால் மழை பொழிவு அப்படின்றது லேசாக இருக்கலாம்னு நம்ம வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன அச்சுறுத்தல் எங்கே ஏற்படும்னா, இந்த வருஷத்தோட இறுதி கட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நவம்பர் பாதி முடிஞ்சிடுச்சு, அப்புறம் டிசம்பர். இது ஆக்சுவலாக எல்னினோ வருஷம் அப்படின்றதுனால தான் ஒரு ஒரு சின்ன இயற்கை மாற்றங்கள் நடந்தாலும் நமக்கு லைட்டாக பயம் கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா 2015 வருஷம் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுல, அப்போ நம்ம யாருமே பெருசாக காஷியஸாக இல்லை. அது ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிற்பாடு தான், ஓ இது காரணமாக இருக்குமோ அது காரணமாக இருக்குன்னு எதுவோ கை காமிச்சு கடைசியாக தெரிஞ்சுது எல்னினோ தான் அதுக்கு காரணம்னு. ஸோ இந்த வருஷம் எல்னினோ வருஷம், இதனால தான் எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை நம்ம பூதாகரமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மேற்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு புயலாக மாறும்னு நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கரையை கடக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடம் பர்டிகுலராக இந்த வங்கதேசம் மோங்லா டு கேபுபரா இந்த பகுதிக்கு இடையில தான் கரையை கடக்குதா. கரையை கடக்கிறது சரிப்பா, எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர 18ஆம் தேதிங்க. ஸோ நாளைக்கு புயல் உருவாகுது, அதுக்கு அடுத்த நாளே கரையவும் கடக்குது வங்கதேசத்தை பேஸாக வச்சுக்கிட்டு. இந்த புயலுக்கான பேர் இப்போ வைக்கப்பட்டாச்சுங்க, மிதிலி. இதுதான் இன்னும் சில நாட்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான நேமாக இருக்க போகுது. இது ஆக்சுவலாக நம்ம இந்திய தரப்புலேருந்து யாரும் பரிந்துரைக்கலை, இந்த மால்தீவ்ஸ் இருக்கல மாலத்தீவு அந்த கவர்மெண்ட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த பேரையே இந்த சைக்ளோனுக்கு வச்சுட்டாங்க, மிதிலின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த வருஷத்தோட முதல் 4 மாதங்களில், அதாவது ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், இந்த 4 மாதங்களில் ஒரு புயல் கூட உருவாகலை. அதுக்கப்புறம் மேலே ஆரம்பிச்சதுங்க ஒரு ஒரு புயலாக உருவாகிறதுக்கு. இப்போ இந்த நடப்பாண்டு இருக்கல 2023, இது வரைக்குமே 3 புயல்கள் உருவாகியிருக்கு. அதில் 3வது புயல் உருவாக போகுது. ஸோ நாளைக்கு உருவாக போகிற அந்த புயல் தான் 3வது புயலான மிதிலி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கடந்த அக்டோபர் மாதம் ஹாமூன் அப்படின்ற புயல் உருவாகி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி மே மாதம் மோகா அப்படின்ற புயலும் உருவாகி இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தில் நாம் 3 புயல்களை பார்த்துட்டோம். டிசம்பர் மாதம் நெருங்க நெருங்க அடுத்தடுத்த புயல் சார்ந்த அச்சமும் லைட்டாக நமக்கு எழ தான் செய்யுது. இப்போ தமிழகம் மட்டும் இல்லை, புதுச்சேரி வரைக்கும் கூட உஷார் நிலையில் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரசும் ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு நகர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில இடங்களில் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு இருக்குல்ல அது ஏற்றப்பட்டிருக்குங்க. பெரும்பாலான இடங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டிருக்கு. சில இடங்களில் அதை தாண்டியும் போகிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் அண்ட் புதுச்சேரியில் இன்னிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனமழை வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. அந்த 3 மாவட்டங்கள் தென்காசி, நெல்லை அண்ட் கன்னியாகுமரி. இந்த ஷோவோட ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா, எல்னினோ இந்த ஒரு டேர்ம் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த டேர்மை பற்றின முழுமையான விரிவாக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மக்களே. இந்த எல்னினோ தாக்கத்துக்கு இந்தியா எந்த அளவுக்கு உட்பட வாய்ப்பு இருக்குது, எல்னினோனா என்ன, இந்த லானினோன்ற டேர்ம் இருக்கே அப்படின்னா என்ன, எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம், எங்கேயோ நடக்கிற ஒரு சில மாறுதல்கள் எப்படி இந்தியாவிற்கு எதிரொலிக்குது, இப்படி பல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த எல்னினோ ஆண்டு அப்படின்றதா இந்த 2023 கிளைம் பண்ணப்பட்டிருக்கல, இதில் எந்த உண்மை தன்மை இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் இந்த தொகுப்பில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க. விழிப்புணர்வு சார்ந்து மட்டும் நம்ம சென்னையை ஒரு பெரு வெள்ளம் புரட்டி போட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் பல பேருமே முணுமுணுத்த பெயர் தான் எல்னினோ.
அப்படி இல்லைன்னா எல் நீனோ இல்லைனா எல் நியானோ, இது எல்லாமே குறிக்கிறது எல் நீனோன்ற ஒரு வார்த்தை பதத்தை தான். இந்த 2023 ஆண்டு இருக்குல்ல, இதோட பிற்பகுதியில் எல் நீனோ காலப்பகுதியாக இதை வரையறுக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. உலகளாவிய கணிப்பு ஒரு நாடு சார்ந்து மட்டும் அவங்க அதை அறிவிக்கலை. இந்த எல் நீனோ அப்படின்றது 5 ஆண்டுகள் அப்படி இல்லைனா 7 ஆண்டுகளுக்குள்ள ஒரு முறை நடக்குங்க. 5 வருஷத்துக்கு 1 முறை இல்லைனா 7 வருஷத்துக்கு 1 முறை. ஸோ அப்பேற்பட்ட வருஷமாக இந்த 2023 ஆய்வாளர்கள் இப்போ கிளைம் பண்ணுறாங்க. இந்த NOAA சொல்லுவாங்க, அமெரிக்காவோட நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, கடந்த 3 ஆண்டுகள் வரைக்கும் லா நினாவாக தான் இருந்துச்சு, ஆனால் அது இப்போது எல் நினோவா அடுத்த கட்ட நீட்சி அடைஞ்சு போயிருக்கு. இது வழக்கமாக நடக்கிறது தான், ஆனால் எல்லினோட தாக்கம் இந்த வாட்டி எந்த அளவுக்காக இருக்க போகுதுன்றதான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம்னு நினைக்காதீங்க, முழுக்க முழுக்க நெகட்டிவானது. அதனாப்பா எல்லினோ புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை பற்றி முழுசாக சொல்கிற மக்களை, இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, இதோட கடல் பரப்பு சார்ந்து ஏற்படுற வெப்பம் இருக்குது பாருங்கள், அது அதீத லெவலை எட்டும். ஸோ இது போல் அதீத லெவலை எட்டுதில் இதுதான் 5 வருஷங்களுக்கு 1 முறை இல்லைனா 7 வருஷங்களுக்கு 1 முறை நடக்கும். அப்பேற்பட்ட வருஷமாக இந்த வருஷம் பதிவாயிருக்குன்றாங்க. இதனால் என்ன ஆகும்னா, எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணுமோ அங்கே பெய்யாமல் மாறாக வெயில் பயங்கரமாக அடிக்கும், எங்கெங்கெல்லாம் வெயில் அடிக்கணுமோ அந்த இடத்துல மழை கொட்டி தீர்க்கும். இந்த சன் அப்படின்றது இங்கே இருக்க வேண்டியது இந்த பகுதிகள் சார்ந்து, இது அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே மழைப்பொழிவு இருக்க வேண்டிய பகுதிகள் அப்படியே உள்டாவாக மாறும். பருவம் தவிர ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேஸ்மெண்ட்டு இந்த எல்நினோ தான். இந்த வெதர் ஃபினாமினான எல்நினோ இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இந்த சர்ஃபேஸ் வாட்டர் டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த கடல் நீரோட மேற்பரப்பு, அங்கே அதீதமான வெப்பம் ஏற்படுங்க. இதோட விளைவு என்ன ஆகுன்னா, இந்த வெதர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸாக மாறும். ஒரு மனுஷனுக்கு குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ இதே மாதிரி வெதரில் குழப்பம் ஏற்பட்டால், உச்சகட்ட குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும், இதுதான் எல்நினோ. இதை இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக புரிய வைக்கிறதா இருந்தால் இந்த டயக்ராமை பாருங்கள். இது ஆக்சுவலாக நார்மல் கண்டிஷனில் இப்படி தாங்க இருக்கும். இந்த கடல் பரப்பு இருக்கல பசிபிக் பெருங்கடல் பகுதி, அந்த இடத்த வச்சுங்க இப்படி தான் இருக்கும். அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்த்வர்ட் ப்ளோயிங் விண்ட்ஸை உங்களால் பார்க்க முடியும், வார்ம் சர்ஃபேஸ் வாட்டரை பார்க்க முடியும், ஹை பிளாங்டன் கான்சன்ட்ரேஷனையும், லேயர் ஆஃப் கூல் நியூட்ரியன் ரிச் வாட்டரையும் இதில் ஃபுல்லாக பார்க்க முடியும். இதில் முக்கியமான ப்ராசஸ் நடக்கும் அப்வெல்லிங் அப்படின்ற ப்ராசஸ். இது நார்மல் கண்டிஷன்ஸாக எப்போவுமே இருக்கிறது. இந்த எல்நினோ ஈவெண்ட் இருக்குல்ல, அதை 5 வருஷங்களுக்கு 1 முறை இல்லைனா 7 வருஷங்களுக்கு 1 முறை, அந்த எல்நினோ ஈவெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸே அப்படியே தலைகீழாக மாறிவிடுங்க, அப்வெல்லின்ற ப்ராசஸே நடக்காது. அதாவது ட்ரேட் விண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், இந்த சவுத் அமெரிக்காவிலிருந்து இந்த பக்கமாக ஆஸ்திரேலியா வரைக்கும் வர்ற ஒரு காற்று, இதோட திசை இருக்குல்ல நேர் திசைக்கு மாறிடும். இப்படி வர வேண்டிய காற்று இந்த பக்கம் ஃபுல்லாக திரும்பும். ஸோ இதனாலேயே வெதர் கண்டிஷன் காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனை எட்டிடும், எதிர் திசையில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். இந்த கோல்ட் வாட்டர் இருக்குல்ல, இதை இந்த வார்ம் வாட்டர் அப்படியே கீழே தள்ளும் இந்த எல்நினோ ஈவெண்ட் அப்போ. இதனால் என்ன ஆகுன்னா, இந்த கோல்டு வாட்டர் தேடி தானே மீன்கள் அதிகமாக பயணிக்கும், அங்கே தான் அதிகமாக இருக்க விரும்பும். ஸோ அந்த இடங்கள் ஃபுல்லாக வாமா மாறிடுச்சுன்னா மீன்கள் என்ன பண்ணும், ஸோ மீன்கள் அண்ட் கடல்வாழ் உயிரினங்கள் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், எந்த இடத்துல இருக்குங்களோ அங்கேருந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இதோட ஃபைனல் இம்பாக்ட் என்ன ஆகும்னா, இந்த நியூட்ரியன் ரிச் வாட்டர் இருக்குல்ல, இதோட அப்வில்லிங் ப்ராசஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க நிறுத்தவே பட்டுரும். எப்போவுமே நடந்துகிட்ருக்க செயல்பாடு அப்படியே தலைகீழாக புரட்டி போடப்படுது. ஸோ இதனால் அந்த இடத்துல மீன்களும் இருக்காது. மீன்களை பிடிக்கலாம் மீனவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் பெருசாக ஓடவே ஓடாது, ஏன்னா மீன்கள் கிடைச்சாலும் தொழில் ஓடுறதுக்கு. இதுதான் ஆரம்பகட்ட புள்ளியே எல்நினோ ஈவெண்ட்டோடது. சரிப்பா, இதெல்லாம் மீனவர்கள் மட்டும் தான் பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இது ஆரம்பகட்ட புள்ளின்னு முதலே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம்தான் ஒட்டுமொத்த நாடுகளும் பொருளாதார சரிவையே சந்திக்கிற பல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா இங்கே ஆரம்பம் நடந்ததுமே, அதுக்கப்புறம் பருவம் தவறின மழை ரொம்ப பெரிய அளவுக்கு அடித்து துவைக்கிறது, 1 மாதம் பெய்ய வேண்டிய மழை 1-2 நாள்லேயே அடர் மழையாக அடித்து வெளுக்கிறது, இது எல்லாமே நடக்கும். இது இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதா இருந்தால் இந்த விளக்கப்படம் உதவும் மக்களே. இந்த எல்நினோ ஃபினாமினன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நார்மல் இயர். ஒவ்வொரு வருஷமும் இந்த எல்நினோ தாக்காத வருஷங்கள் இருக்குல்ல, அந்த வருஷங்களில் சவுத் அமெரிக்காவில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அது பயணப்படும். இது எல்நினோ இயரில் அப்படியே உள்டாவாக மாறுது பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா பகுதியிலேருந்து சவுத் அமெரிக்காவுக்கு அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடப்படுது. எங்கெங்கெல்லாம் ஹீட்டை உணரப்படணுமோ அங்கே உணரப்படாமல் ஆப்போசிட் சைடில் உணரப்படும். சவுத் அமெரிக்கா அண்ட் மேலே இருக்கிற பல நாடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஹீட் வேவை சந்திக்கும். இது ஹீட் வேவோடு மட்டும் நிற்காமல் அவ்வப்போது மிகப்பெரிய வெதர் காம்ப்ளெக்ஸ்னால அடுத்தடுத்த இடர்களையும் சந்திக்க நேரிடும். இந்த பசிபிக் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அங்கே ஆக்சுவலாக 7 மாதங்கள் ஆரம்பித்து 24 மாதங்கள் வரைக்கும் வெப்பம் உச்ச கட்டத்தை எட்டுங்க. இந்த எல்நினோவோட வலிமை இருக்குது பார்த்திங்களா, இதை பொறுத்து தான் அதோட தாக்கத்தையும் நம்மளால் கணக்கு பண்ண முடியும். அதாவது எல்நினோ ரொம்ப பெரிய அளவுக்கு வலிமையோடு இந்த வருஷம் வருது அப்படின்னா, அதீத மழை, நம்ம சென்னை பெருவெள்ளம் டைமில் பார்த்தோம்ல அது போல் மழை, அப்படி இல்லைனா கடுமையான வறட்சி அப்படியே உள்டாவாக நடக்குது பார்த்தீங்களா.
பருவம் தவறி எல்லாமே நடக்கும். இந்தந்த பருவத்தில் இந்தந்த மழை பெய்யுனது பார்ப்போம், அது பெய்யாது. ஆனால் வெயில் கொளுத்து நினச்சிட்டு போல் அந்த டைமில் மழை போட்டு அடிக்கடி நடிக்கும். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும். இதனால் என்ன ஆகும்னா, இந்த விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள், இந்தந்த பருவம் சார்ந்து இந்தந்த விஷயங்கள் நம்ம பண்ணலாம், இந்தந்த பயிர்களை போடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை எல்லாமே நாசமாகும். நல்லா வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க விவசாய முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் மழை அடி நடிச்சு வெள்ளம் பூந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குங்க. இந்த விவசாயத்தில் மட்டும் இல்லை, எல்லா பருவம் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களையும் முழுமையாக நேரடியாக அஃபெக்ட் பண்ணும். பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஏப்பா இதெல்லாம் ரைட்டு, ஆனால் எதுக்கு இந்த பேர் எல் நீனோ புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி சொல்கிற மக்கள், இந்த தென் அமெரிக்க கரையோர பகுதிகளில் அப்போ இருந்த மீனவர்கள் சில பேர் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்போ சூடான கடல் நீரில் நாங்கள் மீன் பிடிச்சோம் அப்படின்ட்டு அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்த பிற்பாடு அங்கே இருக்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நேரம் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த நேரம் கிறிஸ்மஸ் கொண்டாட போயிட்டு இருந்த நேரமா. ஸோ இந்த நேரத்தில் கடலில் வெப்பம் இந்தளவுக்கு உயர்ந்திருக்குல்ல, இது எல்லாத்தையும் கூட்டி தான் கடைசியில் எல் நினோ அப்படின்ற ஸ்பானிஷ் வார்த்தையை கொண்டு வராங்க. இதுக்கு என்ன தமிழாக்கம்னா, சிறுவன் குழந்தை இயேசு இருக்கார்ல இவரை குறிக்கிறதுங்க. ஸோ எல் நினோ அப்படின்றது எங்கே வந்து யார் பேரை குறிக்குது பார்த்தீங்களா, எனது ஆரம்ப கட்டத்தில் யாருக்கும் பெருசாக இதை பற்றி தெரிலன்றதுனால இது போல் தகவல் வெளியே வந்ததுனாலேயே அந்த டைமில் அதீத வெப்பம்னு சொல்லிட்டு இந்த பேரை சூட்டினாங்க. இதை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எல் நினோ மாதிரியே லா நினான்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, எல்நினோ சார்ந்து ஏற்படுற மாற்றங்கள் இருக்குல்ல அது அப்படியே உல்ட்டாவாக நடக்கும். இந்த பக்கம் ஒரு விஷயம் நடக்கிற எல்நினோவில் பார்த்துட்டு போல் அது அப்படியே இந்த பக்கமாக உல்ட்டாவாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் லானினா அப்படின்னு பேர். இதுவாக ஆக்சுவலாக பசிபிக் வெப்பம் சார்ந்தது தான், ஆனால் இங்கே வெப்பம் குறையும், ஆனால் எல்நினோ கேஸில் வெப்பம் ஏறும். இந்த லானினா அப்படின்ற வார்த்தையும் ஸ்பானிஷ் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது தான். சிறுமி அப்படின்றத குறிக்கிறதா இந்த வார்த்தை. அண்ட் இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ தான் முக்கியமானது, நாம் சம்மந்தப்பட்டது. நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுது, நம்ம இந்தியாவில் எல்நினோ தாக்கம் ஏற்படுறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30% 40% ஓகே இங்கே எதுவும் வராதுப்பா அப்படின்னு நினச்சி நம்ம போயிடலாம். ஆனால் இது பெரும்பான்மைங்க, 70% வாய்ப்புன்றது. ஸோ இந்த வாட்டி இந்தியாவில் எல்நினோ தாக்கம் இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. இந்திய வானிலை ஆய்வு மையம் ப்ளஸ் வேளாண் ஆராய்ச்சி கழகங்கள் இந்த ரெண்டு தரப்பும் சேர்ந்து இந்த எல்நினோ தாக்கம் இருக்குல்ல இதை குறைக்க என்னென்னலாம் ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம், இது சம்மந்தமான ஆலோசனைகளை இப்போ தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் மனுஷகுல வரலாற்றில் எடுத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்சு இந்த எல்நினோ பிக்கெஸ்ட் எல்நினோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1997 1998 வரைக்கும் அப்போ ஏற்படுத்திய தாக்கம் இருக்கல எல்நினோ, அது அதுக்கப்புறம் எந்த எல்நினோ இம்பாக்டாலையும் பீட் பண்ணவே முடியலைங்க அப்படி நிற்குது. ஆனால் இந்த ரெக்கார்டே காலி பண்ணுற அளவுக்கு இந்த வாட்டி எல்நினோ தாக்கம் இருக்குமோன்றது தான் எல்லாரோட அச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கு. மக்களே, தெளிவான நிலைப்பாடு உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கோம் எல்நினோ சார்ந்து. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், பெரும் மழை போட்டு அடிக்க போகுது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை மனசில் எழுந்துட்டாலே ஒவ்வொரு அரசும் என்ன பண்ணும், முன்னெச்சரிக்கை சார்ந்த பணிகளை துரிதப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் மழை பெஞ்சு நீர் அதிகமாக சாலைகளை தேங்காத வண்ணம் எந்தளவுக்கு பணிகளை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொண்டுருவாங்க. இதுக்கு அங்கங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்க சாலையோரமாக மேற்கொள்ளப்பட்டுருக்க வேலைகளை ஆகச்சிருந்த சான்று. டிராஃபிக் ஹெவியாக ஆகுது அப்படின்னா அதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட பணிகள்லாம் சீக்கிரமாக முடிக்கப்படணுங்க. ஏன்னா இப்போ இருக்க சினாரியோ உங்களுக்கே தெரியும், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மழை திடீர் திடீர்னு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ எல்லா வேலைகளும் இப்போயே முடித்தாதான் இன்கேஸ் டிசம்பர் மாதம் வாக்கில் ஏதாவது மிகப்பெரிய கனமழை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஏதுவான சூழல் ஏற்படும். திரும்பவும் சென்னை 2015 பெருவெள்ளம் மாதிரி எதிரில் சிக்காமல் இருக்கும். பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.